नियतिकृतनियमरहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. स्वतसम्भवील वि आर् लुकिङ्ग् एट् इद् सोरि टेक्स्ट् एडुत्तुक्करेन् அர்த்தசக்தி உத்பவத்தில் பதப்பிரகாசியத்துவம் பார்த்துட்டுருக்கோம். அதில் வந்து ஸ்வதசம்பவி, வஸ்துனா வஸ்துத்வனி, வஸ்துனா அலங்காரத்வனி ரெண்டுத்தையும் பார்த்து முடித்தோம் இல்லையா. அர்த்தசக்தி உத்பவத்தில் ஸ்வதசம்பவியில் வஸ்துனா வஸ்து, அதுக்கப்புறம் வஸ்துனா அலங்காரகா. இந்த வஸ்துனா அலங்காரகால தான் விஷ்ணு புராண ஸ்லோகம் பார்த்தோம். அது வந்து வஸ்துனா அலங்காரத்வனி அதில் பதப்பிரகாசியத்துவம் அகேன். அண்ட் இப்போ பார்க்க போறது வந்து பதப்பிரகாசியத்துவம் ஸ்வதசம்பவி அலங்காரேண வஸ்து. க்ஷணதாசௌ அக்ஷணதா, வனம் அவனம், வியசனம் அவ்வியசனம், பத வீர தவத்விஷாம் பராங்முகே துவயி பராங்முகம் சர்வம். லெட் மீ ஷேர் தி புக் ஆல்சோ ஈஸி. ஓகே, பத அதாவது ஒரு ஒரு வீரனை பார்த்து ஒரு ராஜாவை பார்த்து அட்ரஸ் பண்ற ஒரு ஒரு ஸ்லோகம் இது. அதுல வந்து பத வீர தவ துவிஷாம் தவ துவிஷதாம் பராங்முகே, தவ பராங்முகே துவயி பராங்முகே சதி. தவ துவிஷதாம், உன்னுடைய எதிரிகளுக்கு, துவயி பராங்முகே சதி, நீ வந்து அவளை நேரடியா பார்க்கலன்னா அப்போ சர்வம் பராங்முகம், எல்லாமே அவளை வந்து அவ அந்த எதிரிகள்கிட்ட இருந்து முகத்தை திருப்பின்றது. மெயின் இதுதான் அங்க என்ன, நீ வந்து உன்னுடைய கருணைய காமிக்கலன்னா எதுவுமே அவளுக்கு வந்து அனுகூலமா இருக்காது. விதி கூட உன்னை பின்தொடர்ந்து வந்துருமே தவிர அவளுக்கு உகந்ததாக எதுவுமே இருக்காது எதிரிகளுக்கு. எப்படி க்ஷணதா அசௌ அக்ஷணதா, அசௌ க்ஷணதா, க்ஷணதா இரவு, இந்த இரவு நேரமானது க்ஷணதா அக்ஷணதா பவதி, க்ஷண இந்த இரவானது இரவு இல்லாததாக ஆகிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் மீனிங்கை வச்சுட்டு எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி க்ஷணதா அக்ஷணதா, அந்த க்ஷணம்ங்கிறச்சே உற்சவம் அல்லது சுகம்னு ஒரு அர்த்தம், சுக இல் சுகமாக இல்லாமல் இருக்கக்கூடியதாக ஆயிடுறது இந்த இரவு நேரம். அதே வனம் அவனம் பவதி, காடுங்கிறது காடு இல்லாததாக ஆயிடுறது இங்க. அவனம்ங்கிறச்சே காடுதான், அவனம் அவதி ரக்ஷதி இதி, அதனால இப்ப ஒரு பாதுகாப்பிடமாக காடுதான் ஆகிறது. அவளால வந்து சிட்டியில இருக்க முடியல, தன்னுடைய ராஜ்யத்திலையும் இருக்க முடியல, ஏன்னா நீ அவளுக்கு வந்து ஒரு கருணையை காமிக்க மாட்டேங்கிற இந்த ஒரு ராஜாவை பார்த்து சொல்றதுனால. சோ நீ கருணையை காமிக்காதப்போ இந்த எதிரிகளுக்கு வந்து ஒரு போக்கிடமே இல்லாத அடைக்கலமானது காடா போயிடுறது. அடுத்தது வியசனம், ஒவ்வொரு ராஜாவா இருக்கிறச்சே பலவிதமான பொழுதுபோக்குகள் இருக்கும், இவனுக்கு வந்து பொழுதுபோக்குங்கிறதே இல்லாம போயிடுத்து அப்படின்னு ஒண்ணு. அல்லது அவ்வியசனம்ங்கிறதுக்கு ஸ்லேஷையா இன்னொரு அர்த்தம் என்னன்னா அவி அசனம், அவிங்கிறச்சே மேஷ, அதாவது அந்த ஆடு இல்ல ஷீப், செம்மறி ஆடு, செம்மறி ஆடை வந்து மேய்க்கிறதுங்கிறது தான் ஒரு வியசனம், ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுறது இவனுக்கு இந்த எதிரிகளுக்கு. இந்த இடத்துல என்ன, இது வந்து ஸ்வதசம்பவி, தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து கவியினுடைய ஒரு சமத்காரம்ங்கிறது இல்ல, ஒரு ஒரு விக்டோரியஸா இருக்கக்கூடிய ஒரு ராஜா, பரக்கிரமசாலியான இருக்கிற ராஜா, அவன் வந்து எதிரிகள் மேல கருணைய காமிக்கலன்னா அந்த எதிரிகளுக்கு சுகமும் கிடையாது, எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது, இல்ல காட்டுல உட்கார்ந்துட்டு ஆட்டு மேய்க்கிறது இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கா அதுதான் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ். அதை சொல்ற விதத்துல என்ன ஆயிடுதுன்னா இங்க உனக்கு வந்து அலங்காரேன வஸ்து, அலங்காரம் என்ன இங்க விரோத அலங்காரம் இல்லையா, அக்ஷணதாபி அக்ஷணதா. சோ அத்ர சப்தசக்தி மூல விரோத அங்கேன, சப்தசக்தி மூலம்ங்கிறச்சே சப்தசக்தி மூலமாக, அதாவது சப்தத்தை வந்து ஒரு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விரோத அலங்காரம், அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விரோதம் இல்லை அங்க. சோ க்ஷணதா அக்ஷணதா அப்படிங்கிற அந்த விரோதம் அங்கமாக வைத்து கொண்டு ஒரு அர்த்தாந்திர நியாசம் வந்து நமக்கு தெரியறது. அந்த அர்த்தாந்திர நியாசம் என்ன தெரியறது, விதிரபி துவாம் அனுவர்த்ததே, விதி கூட ராஜாவே ஒன்னதான் பின்தொடர்ந்து வருது,
உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதுங்கிறது தானே. இப்ப லோகோக்தி துவாரா எதை நம்ம சொல்ல சமர்த்தனம் பண்றோமோ அந்த லோகோக்தியே வியங்கமா நமக்கு தெரியறதுன்னா, துவை பராங்முகே சதி துஜதாம் சர்வம் பராங்முகம் பவதி, அங்க இடத்துல விதிரபி பராங்முகோ பவதிங்கிறதுல நமக்கு அர்த்தாந்திர நியாசம் தெரியறது அந்த இடத்துல. அது அந்த அலங்காரம் வந்து சர்வம் பராங்முகம்ங்கிறது தான் இங்க அர்த்தாந்திர நியாசம். விதிரபி துவாம் அனுவர்த்ததேங்கிறது தியோத்தியம் வஸ்து, சரியா? சர்வம் பராங்முகம்ங்கிறது தான் துவை பராங்முகே சதி சர்வம் பராங்முகம்ங்கிறது தான் அர்த்தாந்திர நியாசம். இங்க போட்டிருக்கிறத பார்த்தா உனக்கு வந்து அர்த்தாந்திர நியாசேன விதிரபி துவாம் அனுவர்த்ததேங்கிறது அந்த அர்த்தாந்திர நியாசேனக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுருணும், நான் கரெக்டா புரியும். ஓகே, சப்தசக்தி மூல விரோத அங்கேன அர்த்தாந்தர நியாசேன, அந்த வாச்சியத்துல இருக்கக்கூடியது விரோத அலங்காரமும் இருக்கு, க்ஷணதாபி அக்ஷணதாங்கிறது இருக்கு, அதை வச்சுண்டுதான் நம்ம வந்து சர்வம் பராங்முகம்ங்கிற அர்த்தாந்தர நியாசம் வந்து ரெண்டுமே அங்காங்கி பாவத்துல இருக்கு. அங்கியான அலங்காரம் இங்க வந்து அர்த்தாந்தர நியாசம். சர்வம் பராங்முகம்ங்கிறச்சு Either you can take it as லோகோக்தி துவாரா அல்லது அர்த்தாந்திர நியாசத்துக்கு வந்து ஒரு சாமான்யத்தை சொல்லி விசேஷத்தை சமர்த்தனம் பண்றது. அந்த சாமான்யம் என்னது? சர்வம் பராங்முகம் பவதி அப்படிங்கிற ஒரு ஜென்ரலிட்டியை கொடுத்துட்டு என்னென்னலாம் பராங்முகமா ஆகும் அப்படின்னா, க்ஷணதா அக்ஷணதா பவதி, வனம் அவனம் பவதி, வியசனம் அவ்யசனம் பவதி அப்படிங்கிற மேலோட்டமான அர்த்தம். அதுல அங்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு அலங்காரம் என்னன்னா விரோத அலங்காரம். அந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்கு எப்படின்னா, க்ஷணதாங்கிறச்சே இரவு, ரெண்டாவது அக்ஷணதாங்கிற இடத்துல இரவு இல்லாததுன்னு சொல்லாத அந்த இடத்துல சுகத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியது. க்ஷணம் சுகம், சுகம் ததாதி, சுகம் யா சுகம் ந ததாதி, அப்போ அக்ஷணதா. இந்த இரவு நேரத்துல கூட ஒரு நமக்கு சுகம் இல்லாததாக ஆயிடுறது. அதே அவனம் வனம், அவனம்ங்கிறச்சே ரக்ஷணம்ங்கிற அர்த்தம். அவ்யசனம்ங்கிற இடத்துல அவி அசனம், அவேகே அசனம், அவீனாம் அசனம் வா, சோ இத வந்து ஆடுகளை வந்து பிரேரணம் பண்றது, அது வந்து அதுதான் காலக்ஷேபமா ஆயிடுறது. ஓகேயா? இங்க வந்து விரோத அலங்காரம் அங்கமா வைத்துக் கொண்டு அர்த்தாந்திர நியாசமானது அங்கியா இருந்து கொண்டு அலங்காரம் இங்க வாட்சியமா இருக்கு. இதுல இருந்து தெரியக்கூடிய வஸ்து என்னன்னா, விதியும் பராங்முகமா இருக்கு இல்ல, விதிரபி துவாம் அனுவர்த்ததே, அந்த ஆனானப்பட்ட விதியே உனக்கு பின்னாடி பின்தொடர்ந்து வருது பத்தியா. ஏன்னா நீ அவ்வளவு விக்டோரியஸா இருக்க, எல்லாத்தையும் ஜெயிச்சு விடுற, விதிய கூட நீ ஜெயிச்சு உன்னை சுத்தி வரா மாதிரி ஆயிடுறது. லக் ஃபாலோஸ் யூங்கிற அர்த்தத்துல இது சர்வபதம் சர்வபத தியோத்தியம் வஸ்து. சர்வம் பராங்முகம்ங்கிறச்சு அந்த விதி அதுக்குள்ள உட்பட்டதாக போயிடுறது. அந்த சர்வம்ங்கிற பதத்தினாலதான் நமக்கு, பிகாஸ் விதி இஸ் த டிட்டர்மினிங் ஃபேக்டர், அதுதான் வந்து ஹையஸ்ட். இது யாரு வேணாலும் கை விட்டுடலாம், ஆனா விதி கைவிடாது அப்படின்னு நினைச்சுப்போமோ இல்லையோ. ஆனா இங்க விதி கூட இவாளை கை விட்டுடுறது, அந்த விதி கூட ஒன்ன வந்து பின்தொடர்ந்து வருது அப்படிங்கிறது அந்த சர்வம்ங்கிற பதத்தினால நமக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்து. ஓகேயா? புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்வத சம்பவியில அலங்காரேன அலங்காரா. சோ இதோட நாலு டைப் முடிஞ்சிரும். அடுத்தது கவி பிரோடோக்திக்கு போயிடுவார். சோ இது என்ன, பிராகிருதத்துல இருக்கிறது, தவ வல்லபஸ்ய பிரபாதே ஆசீத் அதசுரோ அதரஹா ம்ளான கமலதலம் இது நவவதூ ஸ்ருத்வா கரோதி வதனம் மகி சம்முகம். ராத்திரியில நவவதூ, ஒரு புதுசா கல்யாணம் ஆன பெண் கணவனோட இருந்திருக்கா, இருந்துட்டு கார்த்தால அந்த சகியானவள் அந்த கணவனையும் பார்த்துட்டு இந்த வது பெண்ணிட்ட யாரோ ஒருத்தி சொல்றா, ஒருத்தி அல்லது ஒருத்தன், ஒருத்தி அதான் சகி தானே வந்து அப்ரோச் பண்ண முடியும். அதனால அந்த சகி அந்த பெண்ணிட்ட பார்த்து சொல்றா, தவ வல்லபஸ்ய பிரபாதே அதரஹா, வல்லபஸ்ய அதரஹா, உன்னுடைய பிரியனுடைய அதரஹா உதடானது கீழ் உதடு ம்ளான கமலதலம் ஆசீத்து, அப்படியே வாடி போன ஒரு தாமரையினுடைய எதழ்ப்புகளும் இருந்தது. இதி ஸ்ருத்வா, இத கேட்டுட்டு, இத வந்து சகி சொல்றா,
உன்னுடைய பிரியனுடைய ஒரு அதரமானது கீழ் உதடு மிளான கலம கமலதளம் ஆசீத்து பிரபாதே, கால வேளையில பார்த்தேன் அவனுடைய உதடானது இப்படி இருந்தது, அப்படியே வாடி போன ஒரு இதழ் மாதிரி இருக்கு. இது ஸ்ருத்வா என்பதை கேட்டுட்டு நவவதூ அந்த புதுசா கல்யாணம் ஆன பெண் வந்து வதனம் தன்னுடைய முகத்தை மகிசம்முகம் கரோதி, பூமியை எதிர்நோக்கினதாக செய்கிறாள் அப்படின்னு தலையை கொஞ்சுடுறாங்க. அது வெக்கம் வந்துடுறது அவளுக்கு. இந்த இடத்துல என்ன ஆறுது, அத்திர ரூபகேன துவயி துவயா அஸ்ய முகுர்முகு பரிச்சும்பனம் ததாகிருதம் ஏனம் மிளானத்வம் இதி மிலானா மிளானாதி பதத்யோத்தியம் காவியலிங்கம் ஏஷோ ஸ்வதசம்பவி வெஞ்சகா. இங்க வந்து முதல்ல ரூபக அலங்காரம், வாச்சியமாக ஒரு அலங்காரம் இருக்கணும், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வியங்கியமான ஒரு அலங்காரம், இது எல்லாமே பதத்திலிருந்து நமக்கு தெரியணும். என்ன ஸ்வதசம்பவி, அதுல ப்ராப்ளம் இல்லை. சோ ஸ்வதசம்பவி தான் நமக்கு, என்ன இப்போ ஒரு பெண்ணு வந்து கணவனோட இருந்திருக்கா, அவனோட வந்து அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்கிறச்சு அவளுக்குள்ள வந்து ஏற்பட்ட ஒரு ரதி விளையாட்டை பத்தி இங்க சொல்றது. ரைட், இதுல வந்து அலங்காரம் என்ன, வாச்சியமான அலங்காரம் என்னன்னா மிளான கமலதலம் அதரஹா, அந்த இடத்துல வந்து அதரஹா ஏவ மிளான கமலதனம் ஆசீத்து, அதரஹா உதடுதான் ஒரு வாடின தாமரை இதழ் இதழாக இருந்தது, அந்த இடத்துல ரூபக அலங்காரம் தெரியுது இல்லையா, ஆரோபகா. சோ அதரஹா ஏவ மிளான கமலதலம் இத்தியத்திர ரூபகம், அதுல இருந்து இப்ப என்ன நமக்கு வந்து வெங்கியமா தெரியறதுன்னா, இந்த மிளானத்துவம் என்னத்தினால ஏற்பட்டிருக்குங்கிற அந்த ஹேத்து இருக்கே, அது வந்து நீ மறுபடியும் மறுபடியும் முத்தமிட்டத்தினால அந்த இத உதடானது வாடி போயிருக்கு அப்படிங்கிற அந்த காவியலிங்கம் நமக்கு வந்து தியோத்தியமா தெரியுது. அது எதுல இருந்து தெரியுறது, அந்த மிளான கமலதளம், ஏற்கனவே அவனுடைய உதடு வந்து ரொம்ப சாஃப்ட், எல்லாருக்கும் என்ன ஹார்ஷா இருந்தாலுமே ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாடியை நீ வந்து மசில்டா வச்சிருந்தாலும் உதடுங்கிறது அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பார்ட், அதனால அதை திருப்பியும் திருப்பியும் இது பண்றச்சு உனக்கு வந்து வாடி போயிருக்கு அப்படிங்கிற அந்த மிளானத்துவம்ங்கிறது இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, முகுர்முகு பரிசும்பனம் ததா கிருதம் ஏன மிளானத்துவம், எவ்வாறு வாடி போற அளவுக்கு நீ வந்து மறுபடியும் மறுபடியும் முத்தமிட்டிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட மாத்திரத்துல அந்த பெண்ணை வந்து முக்தானாயிக்கா, அதனால ஹிரி ஜாஸ்தி, வெட்கம்ங்கிறது ஜாஸ்தி. இப்ப அதுக்கு என்னப்போ அது நேச்சுரல் தானேன்னு சொல்றது வந்து ஒரு ப்ரௌடானாயிக்கா சொல்லுவோம், அந்த வெட்கமா காமிக்கிறதுனால அந்த இடத்துல முக்தா நாயிக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் நமக்கு இங்க இது என்னன்னா ரெலவென்ஸ் என்னன்னா, ரெலவென்ட் விஷயம் என்னன்னா, அலங்காரம் எங்க மாதிரியணும், அது காவியலிங்க அலங்காரம் என்ன, துவயா அஸ்ய அஸ்ய வல்லபஸ்ய முகுர்முகு பரிசும்பனம் ததா கிருதம், அவ்வாறு செய்யப்பட்டது ஏன எந்த காரணத்தினால், மிளானத்துவம் சமர்த்தனீயசு அர்த்தசிய சமர்த்தனம் காவியலிங்கம் மிளானா மிளானாதி பதத்யோத்தியம், அந்த மிளான கமலதலஹா அப்படிங்கிற அந்த மிளானங்கிறது அந்த பிராகிருதத்துல இருக்கக்கூடிய வேர்டு வந்து மிளான, அந்த ஒரு வேர்டுனாலதான் நமக்கு தெரியுது. ஜென்ரலி பிராகிருதத்துல ரொம்ப இந்த சம்யுக்தாட்சரம் கிடையாது, அதை வந்து சாஃபன் பண்ணிடுவா பிராகிருதத்துல, அதனால மிளானங்கிறது மிளானன்னு வருது. ஏஷு ஸ்வதசம்பவி வியஞ்சகா, சொல்லு தானாகவே ஏற்படக்கூடியது. சரியா, நெக்ஸ்ட் வந்து கவிப்ரௌடோக்திக்கு போறோம். கவிப்ரௌடோக்தியில அகைன் நாலு பேதங்கள், வஸ்துனா வஸ்து, வஸ்துனா அலங்காரம், அலங்காரேன வஸ்து, அலங்காரேன அலங்காரா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வஸ்துனா வஸ்து பார்க்க போறோம், அதுவும் இது இல்ல பிராகிருதம். ராத்ரிஷு சந்திர தவலாசு லலிதம் ஆஸ்பால்ய யஹ சாபம் ஏகச்சத்திரம் இவ கரோதி புவனராஜ்யம் விஜிருபமானஹா. ஒரு சகி நாயிகா வந்து ரொம்ப கோபத்தோட இருக்கா, அவள்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கலாம், அல்லது ஜென்ரலாவே இந்த மாதிரி ராத்திரி வேளையில இந்த மன்மதன் வந்து தன்னுடைய ஒரு ராஜ்யத்தை ஆள்றான் அப்படிங்கிறது காமிக்கிறார்.
ஒரு நிமிஷம், சம்ஸ்கிருதம் பார்க்குற மாதிரி இருந்தா பெட்டர். நமக்கு பிராகிருதத்துல வந்து அர்த்தம் சொல்ல முடியாது. ராத்ரிஷு சந்திர தவலாசு, சந்திர தவலாசு ராத்ரிஷு, நல்ல அப்படியே சந்திரனுடைய ஒளியினால அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய இரவு நேரங்களில், ஜோத்ஸ்னாவனால பளிச்சுன்னு இருக்கு அந்த இரவு. அந்த சமயத்துல இந்த மன்மதன் என்ன பண்றான்னா, லலிதம் ஆஸ்பால்ய யஹா, எந்த மன்மதனானவன் சாபம் தன்னுடைய வில்லை லலிதம் ஆஸ்பால்ய, ஏன்னா அது அதை வந்து பயங்கரமா நம்ம ரெகுலர் வில்லு அம்பு மாதிரி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம அடிச்சோம்னா அது இதுவாயிடுமே, ஏன்னா அது இக்ஷு தண்டம் தான் அவனுக்கு வந்து சாபம், அல்லது புஷ்ப சாபம்ங்கிறோம், புஷ்ப பானகாங்கிறோம், எல்லாமே குசுமமயமா இருக்கக்கூடிய அவனுடைய ஒரு விவகாரம் எல்லாமே ஒரு சுகுமாரத்துவம் இருக்கிறதுனால அதை போட்டு கடோரமா அவன் வந்து இது பண்ண முடியாதோ இல்லையோ, அடிக்க முடியாதோ இல்லையோ, அதனால அந்த சாபம் தனுஷ வில்லை லலிதம் சுகுமாரமாக ஒரு கோமளமாக அதை ஆஸ்பால்ய தட்டி விட்டு, இவன் இன்னும் பானத்தை கூட வைக்க ஆரம்பிக்கலங்க. இதுல குமாரசம்பவத்துல வருமே, அவன் அப்படி பானத்தை எடுத்து விட கூட இல்லாம்பர், அப்படி எடுக்க அந்த போஸை வச்சான், அதுக்குள்ள அங்க வந்து ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியா நட. சோ ஸ்மரனுடைய ஒரு எஃபெக்டே வந்து எல்லா பானத்தை எடுத்து கோத்து அம்ப செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இங்க வந்து வெறும் சாபம் லலிதம் ஆஸ்பால்ய, அப்படியே ஒரு சாஃப்டா அதை வந்து அப்படி தட்டுறான், என்கிட்ட சாபம் இருக்குன்னு உடனே அதை ஒரு தடவை அப்படி தட்டி பார்ப்பாளோ இல்லையோ, அப்புறம் தானே அம்பை எடுத்து கோக்கணும். சோ முதல்ல அந்த அந்த நான் கயிற்ற வந்து அப்படி அப்படி தட்டி பாக்குறான். ஆஸ்பால்ய என்ன பண்றான், இந்த புவன ராஜ்யம், இந்த உலகம்ங்கிற ராஜ்யத்தை ஏகச்சத்திரமிவ கரோதி, ஒரே ஒரு வெண்கொற்ற கொடைக்கு அடியில இருக்கிற மாதிரி ஆக்கிடுறான் அந்த மன்மதன். மன்மதன் என்ன, விஜிருபமானஹா, விஜிருபமானஹாங்கிறச்சு ஒரு ராத்திரிஷு விஜிருபமானஹான்னு அந்த இடத்துல சேர்த்துக்கலாம், இல்ல இந்த இந்த புவன ராஜ்யத்தையே ஏகச்சக்கரம் ஏகச்சத்திரம் கரோதி சஹா. ஆக்சுவலி அந்த லலிதம் ஆஸ்பால்ய விஜிருபமானஹா சன்னு அப்படி போட்டுக்கணும் இங்க. சோ அந்த அந்த வெறும்னா ஒரு சாஃப்டா அதை தட்டினத்தினாலேயே விஜிருபமானஹா இவன் வந்து ஒரு பிரகாசமாக இருந்து கொண்டு எல்லாரையும் வெல்லக்கூடிய ஒரு ஒரு சாகசத்தை புரியக்கூடியவனாக இருந்து கொண்டு இந்த புவனங்கிற ராஜ்யத்தை ஏகச்சத்திரம் இவ கரோதி, ஒரு கொடைக்கு அடியில இருக்கிற மாதிரி பண்ணிடுறான், அப்படின்னா ஜெயிக்கிறான்னு அர்த்தம். புவனவிதம் விஜயதே, என்ன தனு பௌஷ்பம் மோர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக தவாபாங்கால் லோகம், உன்னுடைய அபாங்கத்திலிருந்து ஏதோ ஒரு ஒரு சக்தியை வாங்கிண்டு இந்த உலகத்தை அவன் ஏக சிங்கிளா இருந்துட்டு இந்த ஜெயிக்கிறான் அப்படிங்கிறான். அது மாதிரி இங்க ராத்திரி அலங்கோ விஜயதே இல்லையா, ஜெகதிதம் அனந்தோ விஜயதே, சிம்பிளா சொல்லிட்டு. ராத்ரீஷு சந்திர தவலாசு, இரவு நேரங்கள் எப்படி இருக்கு, சந்திர தவலாசு, இதெல்லாம் உத்தீபன விபாவம். ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே நம்ம வந்து விபாவ அனுபவ வெபிச்சாரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும்னு முன்னாடியே காமிச்சிருக்காரு மம்மட்டர் நமக்கு. சோ அதனால அந்தந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கணும் அதெல்லாம். எவ்ரி டைம் வந்து வி மே நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை, பட் வி ஷுட் ட்ரை டு ரெக்கக்னைஸ் தோஸ் திங்ஸ். ஸோ சந்திர தவலாசும் ராத்ரிஷுங்கிறச்சி அங்கே உத்தீபன விபாவம் இருக்கு. அவன் வந்து தன்னுடைய சாபத்தை வந்து லலிதம் ஆஸ்பால்ய, இங்க வந்து நிஜமாவே மன்மதன் அங்க உட்கார்ந்துட்டு அதை வந்து லலிதம் ஆஸ்பால்ய இப்படி இந்த புவன ராஜ்யத்தை வந்து ஒரே சத்திரத்துக்கு அடியில பண்ற மாதிரி பண்றாங்கிறது இட் இஸ் நாட் ஸ்வத சம்பவி, அது கவியினுடைய ஒரு ஒரு மிகைச்சொல், அது அதுதான் கவி பிரௌடோக்தி. இதுல வஸ்துனா வஸ்து எப்படி, அத்த வஸ்துனா என்ன வஸ்து, தன்னுடைய அதாவது வஸ்து இங்க வந்து சாப ஆஸ்பாலனேன ஏகச்சத்திரம் கரோத்திங்கிறது வஸ்து, அதுதான் ஐடியா. சோ அந்த ஐடியாவனால நமக்கு என்ன இன்னொரு ஐடியா கிடைக்கிறதுன்னா, ஏஷாம் காமினாம் அசௌ ராஜா ஸ்மரஹா தேப்பியா ந கஷ்டிதபி தத் ஆதேச பராங்முகா இதி
ஜாகிரத்பிஹி உபபோக பரைஹி ஏவ தைஹி நிஷா அதிவாக்கியதே அப்படின்னு தெரியறது. அவன் ஜெயிக்கிறான்னா வாட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் அந்த ஜெயம், ஜெயிக்கிறது எந்த விதத்துல அவனுடைய ஜெயத்தை பிரகடீகரணம் பண்றான், யாரெல்லாம் அவனுடைய எஃபெக்ட்டுக்கு அடியில வந்துட்டாலும் அவளால அவனுடைய எஃபெக்ட்ல இருந்து விலக முடியாது. அவனுடைய எஃபெக்ட் அவ்வளவு பிரபாவம் ஜாஸ்தியா இருக்கு, அந்த பிரபாவத்திலிருந்து விலக முடியாத காரணத்தினால ராப்பூர அந்த நிலவொளியில ஒருத்தர் ஒருத்தர் அனுபவிச்சுட்டு அவ இருக்கா. ஜாகிரத்பிஹி ஏவ விழித்து கொண்டே அவ வந்து நாயகனும் நாயிகாவும் ரதிகேலியில இருக்காங்கிறது நமக்கு வந்து புரியுது. சோ ஏஷாம் காமினாம் அசௌ ராஜா ஸ்மரஹ, யார் யாருக்கெல்லாம் இவன் வந்து ராஜாவா இருக்கும், இந்த புவனத்தை வந்து ராஜ்யம்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதுல இருக்கக்கூடிய பிரஜைகள் யாரு, இந்த ஸ்மர ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் காமிகள். காமிங்கிறச்சு போத் மாஸ்குலைன் ஃபெமினைன் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அதனால நாயகன் நாயிகா ரெண்டு பேருமா, ரெண்டு பேருக்கும் யாரு ராஜாவா இருக்கக்கூடிய இந்த ஸ்மரன் இருக்கானோ, தேப்பியா ந கஷ்டிதபி தத் ஆதேச பராங்முகா, தேப்பியா அவர்களுக்கு அவர்களை தாண்டி, அதாவது அவர்களை விட இவனுடைய ஒரு ஆக்ஞா பராங்முகா அவளால முடியாதுன்னு அர்த்தம். எப்படி அந்த இது ஒட்டி வரும், சி தேப்பியா அபேதான்னு பஞ்சமி விபக்தி போடுறச்சே ஒட்டி வர மாட்டேங்கிறது. தேஷு மத்தியன்னு எடுத்துக்கிறது பெட்டர், அமங் தெம்னு போட்டிருக்காரு இங்க கீழே. சோ ஏவம் ச தேப்பியா இத்தியஸ்ய தேஷு மத்தியே இது வியாக்கியானம் குருவதாம்னு போட்டுக்கிறார், மகதாம் பிரமாதஹான்னு வேற போடுறார். சோ ஐ டோன்ட் நோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மீனிங். சோ தேஷா ஏகச்சத்திரம் இவக்குதான் தது ஆதேச பராங்முக நகச்சித் அப்படின்னு வருது இல்லையா, அப்படி சொல்றதுனால இல்ல ஏக சத்திரம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, உனக்கு வந்து புவன ராஜ்யம்ங்கிறதுதான் உனக்கு பதம், இங்க தியோத்தியம் பதம். பத பிரகாஷ்யத்துவம் எந்த பதத்துல இருந்து வருதுன்னா புவனம் ஏவ தஸ்ய ராஜ்யம்ங்கிற இடத்துல அது அதுதான் நமக்கு வந்து அவனுடைய ராஜ்யம்னு சொன்னாலேயே அவனுடைய ஆதேசத்தை வந்து மீற முடியாது யாராலையும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓ சரி, அதுல இருந்து தைஹி தேப்பியான தேஷாம் கஷ்டித் அபி அவர்களுக்கு நடுவுல யாராலையுமே தத் ஆதேச பராங்முகா அந்த காமனுடைய ஆக்ஞையை தாண்ட முடியாது, மீற முடியாது, ஆர் அதுக்கு வந்து முகந்திருப்பிண்டு போக முடியாது அப்படிங்கிறதுதான் நமக்கு புரியறது. எதனால அந்த புவனம் தான் ராஜ்யம்னு சொல்றதுனால. வாட் இஸ் ஹிஸ் ஆதேசம், எப்பவுமே இவா ரெண்டு பேரும் அவ என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும், சந்தோஷமா போகத்திலேயே இருந்துட்டு இருக்கணும்ங்கிறது தான் அவனுடைய ஆதேசம் மன்மதனுடையது. அதனால இதி ஜாகிரத்பிஹி உபபோகபரைஹி ஏவ தைஹி நிஷா அதிவாக்கியதே, ஆகையினால விழித்து கொண்டே உபபோகபரைஹி போகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் அவர்களால் நிஷா அதிவாக்கியதே, ஆர் தைஹி உபபோகபரைஹி நிஷா அதிவாக்கியதே. இந்த மாதிரி அவனுடைய ஆணையை நம்மளால மீற முடியலங்கிற ஒரு ஆட்டிடியூட்லயே அவ வந்து போகத்துல ஈடுபட்டிருக்கா ராத்திரியில. தேப்பியாங்கிற பஞ்சமி மாத்திரம் எனக்கு புரியல. ஓகே மேல போவோம், தேஷாம்னு எடுத்துப்போம். அவர்களுக்கு அவனுடைய ஆதேசத்தை மீறி நடந்துக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து கவி பிரௌடோக்தியில வஸ்துனா அலங்காரம், நிஷித ஷர தியா அர்ப்பயதி அனங்கா திருஷி சுதிருஷா ஸ்வபலம் வயசி அராலே திஷி நிபததி எத்ர சா ச தத்ர வியதிகரம் ஏத்திய சமுன்மிஷந்தி அவஸ்தாஹ. நிஷித ஷர தியா அனங்கா சுதிருஷ திருஷி ஸ்வபலம் அராளே வயசி அர்ப்பயதி அனங்கஹ. இந்த மன்மதன் என்ன பண்றான், நிஷித ஷரதியா இது ஒரு தீக்ஷ்ண பாணம்னு நினைச்சுண்டு மயி சாரி என்
இது என்னுடைய வந்து ஒரு ஒரு தீக்ஷ்ணமான ஒரு பாணம் அப்படின்னு அவளுடைய கண்ணை நினைக்கிறான், ஒரு நாயிகாவனுடைய கண்ணை. அந்த திருஷி ஸ்வசிய பலம் அர்ப்பயதி, சுத்ரிஷகா திருஷி. இப்ப எப்படி அதாவது த்விதீய மௌர்வி மிவன்னுட்டு எப்படி அம்பாளுடைய அந்த இடுப்புல இருக்கக்கூடிய காஞ்சிய நினைச்சானோ குமாரசம்பத்துல, அந்த மாதிரி இங்க ஒரு பெண்ணினுடைய கண்ணை பாக்குறான், சுத்ரிஷகா திருஷி, அழகான கண்களை உடைய இந்த பெண்ணிடத்துல. இங்கதான் நம்மளுடைய ஒரு இந்த அதாவது பேக்கப் பிளான் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு, நிஷித சரதியா, இது வந்து ஒரு கூர்மையான அம்பு, எது இந்த பெண்ணினுடைய அழகான கண்களுடைய பார்வைங்கிறது இருக்கே, அந்த பார்வை நிஷித சரதியா, ஒரு கூர்மையான அம்பு என்று அவன் யோசிச்சு, இதுதான் வந்து எனக்கு விட்டான ஒரு ஏரோ இது அப்படின்னு நினைச்சுண்டு என்ன பண்றான், ஸ்வபலம் அராளே வயசி, இல்ல இல்ல இரு, அராளே வயசி சதிங்கிறச்சு, அராளே ஒரு தாருண்யம், அராளம்னா யூஸ்வலி நம்ம வந்து குட்டிலம்ங்கிறதுக்கு சொல்லுவோம், அந்த இது அராளா கேசேஷு பிரகிருதி சரளா மந்த ஹசிதேசோ, அந்த கேசம் வந்து முன்னிச்ச முடி வந்து அப்படியே கேர்லிங்கா இருக்கிறதுக்கு தான் அராளம்னு யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன்னா, இங்க வந்து வயசுக்கு அராளம்னு சொல்றார். ஏன்னா அந்த தாருண்யம் யவ்வனம்ங்கிறது ஒரு குட்டிலமான வயசு, எப்படி வேணாலும் நம்மள வந்து போக வச்சிடும், எந்த பாத்துல வேணாலும் போக வைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வயசுக்கு வந்து அராளம்னு சொல்ற, அந்த புதுமையா வரக்கூடிய அந்த யவ்வனத்துக்கு வந்து ஒரு ஒரு குடிலமான வயசு, என்ன காமிகளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது, அண்ட் காமி ஜனங்களை வந்து தப்பான பாதையிலையும் போக வைக்கலாம், குடிலமான பாதையிலையும் போக வைக்கலாம் தெரியாது. அதனால அராளே வயசி சக்தி, குடிலமாக இருக்கும் இந்த தாருண்யத்தில் யௌவனத்தில், யௌவனம் குட்டிலமாக இருக்கும் சமயத்தில், அந்த சமயத்துல நிஷித சரதியா கூர்மையான அம்புங்கிற ஒரு புத்தியை கொண்டு, சுத்ரிஷஹா திருஷி, இப்ப அழகான கண்களை உடைய அந்த பெண்ணினிடத்தில் ஸ்வபலம் அர்ப்பயதி, தன்னுடைய பலத்தை ஃபுல்லா அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டு விடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, இந்த இத வந்து தன்னுடைய அம்புன்னு போட்டதுனால இப்போ அம்ப வந்து எல்லா திக்குகள்லயும் அவன் செலுத்தணுமோ இல்லையோ, எத்திர சா திஷி நிபததி, எந்தெந்த திக்குகளில் இந்த திருக்கு கண் பார்வை அப்படிங்கிறது விழுகிறதோ, சாங்கரிச்சு திருக்கு கண் பார்வைங்கிறது எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் விழுறதோ, தத்ர அவஸ்தாகா வியதிகரம் ஏத்திய சமுன்மிஷந்தி, அவஸ்தாகா மன்மதனுடைய பலவிதமான அவஸ்தைகள் இருக்கு, அந்த அவஸ்தைகள் எல்லாமே வியதிகரம் ஏத்திய ஒரு சம்பந்தத்தை அடைந்து சமுன்மிஷந்தி பிரகாசிக்கின்றன, அல்லது மறுபடியும் மறுபடியும் ஒரு தரங்கம் மாதிரி அது வந்து மேல மேல எழும்புறது அப்படிங்க, எப்படி இந்த ஸ்தாயி பாவமானது இருந்துட்டு இருக்கு, அதுல வந்து அந்த வெபிச்சாரி பாவங்கள்லாம் ஒரு தரங்கம் மாதிரி எப்படி அப்பப்போ வருதோ அந்த மாதிரி சொல்றாரு. சோ இதுல வந்து வாட் டஸ் ஹி ஆக்சுவலி மீன், அவன் எங்கெங்கெல்லாம் பார்வை பாக்குறாளோ, இப்ப திடீர்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு அழகான பெண் இருக்கா, அவளுடைய கண் பார்வை அழகா இருக்கு, அப்போ பல இளைஞர்கள் அங்க நின்றுட்டு இருக்காருன்னா, யார் யாரெல்லாம் பாக்குறாளோ ஒருத்தன் ஏங்கிண்டே இருப்பான், தன்னை பார்த்துட்டான உடனே அவனிடத்துல ஒரு ஒரு அந்த மன்மதனுடைய அவஸ்தை அப்படி பொங்கும், அடுத்தது அடுத்த பக்கம் போகிறச்சு இங்க குறையும் அடுத்ததுல ஏறும். அதுக்குதானே அந்த தீபசிகா காளிதாசகான்னு போட்டது, இத வந்து ரொம்ப பளிச்சுன்னு இங்க கொடுக்குறாரு. இட்ஸ் ஆக்சுவலி மோர் வியக்தம், வேற இதுல வந்து தீபசிகான்னு சொல்றச்சே எந்தெந்த அரசனுக்கு முன்னாடி இந்த இந்துமதி வந்து நிக்கிறாளோ அவன் வந்து பிரகாசம் அடையறான், ஹி கம்ஸ் இன் டு ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் அவன் நகர்ந்த உடனே அவன் வந்து டார்க்னஸ்ல போயிடுறான், இவ அடுத்த பர்சன் வந்து ஹி கம்ஸ் இன் டு ஃபோக்கஸ் அப்படின்னு அந்த அந்த லைட்டினுடைய டிராவல்ல வச்சுட்டு சொன்னார். அப்படின்னா இங்க என்ன வியவஸ்தாக வியதிகரம் ஏத்திய ஒவ்வொரு மன்மத அவஸ்தைகள், பலவிதமான மன்மத அவஸ்தைகள் ஒரு சேர்க்கையை அடைந்து அப்படியே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிறது, அதுல வந்து அங்கங்க மறுபடியும் மறுபடியும் சமுன்மிஷந்தி வருகின்றன. சோ எந்தெந்த இடங்களில் எத்திர திஷி எஸ்மின் திஷி எஸ்யாம் திஷி சா திருக்கு
பார்வை, அவளுடைய கண் பார்வையானது நிபததி விழுகிறதோ, தத்ர 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 திசி அந்தந்த திக்குகளில், அந்தந்த இங்க வந்து வெறும் எத்திர திசின்னா எந்த திக்கில்னு எடுத்துக்கூடாது, எந்த ஒரு இளைஞனிடத்தில் இவளுடைய பார்வையானது படுகிறதோ அந்த இளைஞனிடத்தில் அந்தந்த அவஸ்தைகள் அப்படியே கிளம்பி அப்படியே சேர்ந்து அலமோதருது அவனுடைய மனசுல. சரியா? இது எல்லாமே என்னத்தினால அப்படின்னா, மன்மதன் தன்னுடைய பூர்ணமான பலத்தை அவளுடைய கண் பார்வையில போட்டுட்டான். அப்போ அது வந்து கவி ப்ரோடக்தி இல்லையா? இங்க என்னாச்சு? அத்திர வஸ்துனா யுகபது அவஸ்தாக பரஸ்பர விருத்தாக அபி பிரபவந்தி இது வியதிகர பதத்யோத்யா விரோதா. வஸ்து இங்க என்ன, நமக்கு வந்து எல்லா விதமான ஒரு அவஸ்தைகளும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த சாரி, எந்தெந்த இடங்கள்ல அவளுடைய கண் பார்வை படுகிறதோ அந்த இடத்துல அப்படின்னுட்டு சரே அவனுடைய பலத்தை அவன் போடுறான். அது வந்து உங்களுக்கு கவி ப்ரௌடோக்தி பிளஸ் அதுதான் வஸ்து. அவனுடைய பலபூர்வகமாக இருக்கக்கூடிய கண் பார்வை எங்கு படுகிறதோங்கிறதும் வஸ்து இங்க. தெர் இஸ் நோ அலங்காரம் ஆஸ் சச் தேர். ஆனா வியங்கியமா தெரியக்கூடிய அலங்காரம் என்னன்னா விரோதம், பரஸ்பரம் விருத்தமாக இருக்கக்கூடிய மன்மத அவஸ்தைகள். என்னென்ன அவஸ்தைகள்? நமக்கு வந்து வெட்கம், கண் பார்வை பார்க்கறது, மனசங்கமஹா, அதுக்கப்புறம் கிருஷகா, கிரீத்தியாகா, உன்மாதகா, மூர்ச்சா, இதெல்லாம். இப்ப பைத்தியம் பிடிச்சிருக்கிற சமயத்துல எப்படி மூர்ச்சாங்கிறது ஏற்படும், மயங்க முடியாதே. அப்போ இதுகள் எல்லாமே பரஸ்பர விருத்தமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். ஓ, ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்கக்கூடாது, ஒண்ணுக்கு அடுத்தது இன்னொன்னு இருக்கலாம். வெட்கத்தை விட்டுட்டு பைத்தியம் பிடிக்கிறதுனா, வெட்கத்தை விடுறதுங்கிறது ஒரு ஸ்டேட், அதுக்கப்புறம் வைத்தியம் பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டேட், எதையோ உளறாங்கிறது ஒரு ஸ்டேட், மூர்ச்சை அடைஞ்சு விழறா மயங்கி விழறாங்கிறது ஒரு ஸ்டேட், மரணம்ங்கிறது ஒரு ஸ்டேட், இது எல்லாமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எல்லாம் சேர்ந்து ஒன்னடி முன்னடியா வந்து நிக்க முடியாது ஒரே சமயத்துல. ஆனா இங்க வந்து யுகபத்து அவஸ்தாக பரஸ்பர விருத்தாக அபி பிரபவந்தி, அது விரோதம், பலவிதமான ஒரு ஒண்ணுக்கொண்ணு விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சேர்ந்து ஒரே இடத்துல ஏக காலமே பிரவர்த்தந்தே, இது அங்க விரோத அலங்காரம், அது அலங்கார துவனி. ஓகேயா? ஆனா இது இந்த விரோத அலங்காரத்திலேயே போய் முடியறதா இல்ல, அதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஓய் என்ன சொல்றது, இந்த மன்மத்தனோட பவர் அந்த மாதிரி அவ்வளவு சக்தியா இருக்குன்னு அந்த வஸ்துல போய், அதுல சமத்காரம் இல்ல உனக்கு. மன்மதனுடைய பவரை தான் முதல்லயே சொல்லிட்டானே, ஸ்வபலம் சர்வம் அந்த நிஷித சரதியான்னுட்டு போட்டுடுறாரோ இல்லையோ, ஸ்வபலம் அற்பயத்தின்னு. அங்க வந்து அவன் ஆல் பவர்ஃபுல்ங்கிற அர்த்தத்துல நமக்கு சரிப்பட்டு வராது. அந்த வியவஸ்தைகள் அலமோதறதுங்கிறது தான் நமக்கு பாயிண்ட். சரியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அலங்காரேன வஸ்து. வாரியமானோ அபி புனஹா சந்தாப கதர்த்திதேன ஹிருதயேன ஸ்தனபர வயசேன விசுஜ்ஜ விசுத்த ஜாதிஹி ந சலதி அஸ்யாஹ ஹாரஹ. இதுல வந்து அகைன் கவி ப்ரௌடோக்தி, அலங்காரேன வஸ்து. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். வாரியமானஹா அபி, இங்க இமேஜரி எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நாயகனுக்கும் நாயிகாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரதி கேலி, அந்த ரதி விளையாட்டு வந்து அதை அப்சர்வ் பண்ணி இன்னொருத்தி அதை சொல்றா. ஸோ அதை அப்சர்வ் பண்றச்சே இது எப்படி நடந்ததுங்கிறத அவ வந்து அப்புறமா சொல்லக்கூடியதா இருக்கலாம், இல்ல அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமா என்னன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு விபரீதமான ஒரு அந்த ஒரு விஷயத்த மாத்திரம் ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, ஹிருதயமானது ஒருத்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா நாயகனை, நாயகனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சு அவ வந்து கழுத்துல மாலை போட்டு இருக்கா, அந்த மாலை வந்து நடுவுல இதுவாகறச்சு படுத்துறது மார்ப, அது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது ஹிருதயத்துக்கு, ஏன்னா ரொம்ப வலிக்கிறது அந்த மாலை, அவ்வளவு காடா ஆலிங்கனம் காரணத்தினால இந்த மாலை வந்து ஒரு அப்டக்கிளா இருக்கு அந்த மாலை. அதனால வந்து இந்த ஹிருதயம் என்ன பண்றது, மனசுல மனசு ஆனது ஹிருதயமானது அந்த மாலைய திருப்பி திருப்பி விளக்கணும்னு பாக்குறதும். So it is trying to push away that necklace.
ஆனா இந்த நெக்லஸ் என்ன நினைக்கிறது, ஹாரஹா இது என்ன, இதுக்கு வந்து ஃப்ரெண்ட் என்னன்னா அந்த ஸ்தனங்கள் தான் அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஏன்னா அது எப்பவுமே இட் ரிசைட்ஸ் இன் பிட்வீன் த டூ இது. அதனால அது வந்து ஸ்தனபர வயசேன அப்படிங்கிற நமக்கு மித்ரத்துவம் இந்த ஸ்தனங்களோட இருக்குங்கிற காரணத்தினால இதை விட்டுட்டும் நம்ம போக கூடாது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த ஹாரம் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோடைய பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறதாம். அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, விசுத்த ஜாதிகி, அதுக்கு ரொம்ப ஒசந்த ஒசந்த ஜாத்தியில பிறந்தது இந்த நல்முத்து. அதனால ஒசந்த ஜாத்தியில பிறந்ததுலயோ தன்னுடைய ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துடாதது, எப்ப பார்த்தாலும் ஸ்தனங்களோடய இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஏன்னா ஸ்தனங்களோட ஒரு சக்கியமானது ஏற்பட்டிருக்கு அந்த ஹாரத்திற்கு. என்னதான் ஒரு சந்தாபத்துக்கு உட்பட்டதாக இருந்த பொழுதிலும் அந்த ஹிருதயம் திருப்பி திருப்பி நீ போ போ அப்படின்னு விளக்கினாலும் இந்த ஹாரகாங்கிறது ஸ்தன வயசிய காரணேன, ஸ்தனங்கள் இவைகளுக்கு மித்திரமாக இருக்கும் காரணத்தினாலையும், விசுத்த ஜாதிகி அயம் ஹாரஹா, நல்ல குலத்துல பிறந்த இந்த ஒரு முத்துமாலையானது ந சலதி, அந்த இடத்துல இருந்து விலகல்ல. இது இது வந்து பிரைமரி மீனிங் ஸ்லோகத்துல எப்படி இருக்கு, சந்தாப கதர்த்தி தேன ஹிருதயேன, துக் சந்தாப கஷ்டத்தினால் கதர்த்தி தேன பீடிக்கப்படுகின்ற ஹிருதயேன ஹிருதயத்தினால், புனகா மறுபடியும் வாரியமானஹா அபி, விளக்கின பொழுதிலும் விளக்கப்பட்ட பொழுதிலும், அஸ்யாஹா விசுத்த ஜாதிஹி ஹாரஹா, இந்த பெண்ணினுடைய நாயிகாவினுடைய விசுத்த ஜாதிஹி, நல்ல குலத்தில் பிறந்த நல்ல ஜாதி முத்தா இருக்கக்கூடிய அந்த ஹாரம் முத்துமாலையானது, ஸ்தனபர வயசேன, ஸ்தனங்கள் இவைகளுக்கு மித்ர காரணமாக இருக்கும் காரணத்தினால் மித்ரத்துவ காரணத்தினால, ந சலதி விலகவில்லை. இப்ப இங்க என்ன புரியறது அப்படின்னா, தி சீன் இஸ் நாயகனோட அவ இருக்கா, நாயகனோட ஆலிங்கனம் பண்ணி கிடைச்சு, அண்ட் ஷி இஸ் இன்வால்வ் இன் தட் யூனியன். அதனால அவ அவளுடைய மாலை வந்து அசஞ்சின்டே இருக்கு, மேலும் கீழும் போயிட்டு வருது, பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் தட் யூனியன். அதுல இந்த அதை வந்து உத்ரேக்ஷ ஆர் அதை எப்படி இவர் வந்து இமேஜின் பண்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த ஹாரம் வந்து இந்த ஹிருதயத்துக்கு வந்து இந்த ஹாரம் இருந்தா சரிப்பட்டு வரலங்கிறதுனால விளக்கிறது, ஆனா அந்த ஹாரம் திருப்பியும் வந்து அங்க உட்காந்துக்கிறது ஸ்தனங்களுக்கு பக்கத்துல. அப்போ ஹாரம் அசஞ்சின்றே இருக்கு கண்டினியூஸா அப்படிங்கிறது தெரியுது. சோ இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ஹவு நாயிகாவும் நாயகனும் எப்படி இருக்கா, சேர்ந்து இருக்கா, அதனால இந்த மாலை வந்து அசஞ்சுண்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுல வந்து அத்த விசுத்த ஜாதித்வ காவியலிங்கம் தான் நமக்கு வந்து இது வியங்கியம். வஸ்து என்ன அப்படின்னா, நாயகன் ஒரு ஒரு இந்த ந சலதி அப்படிங்கிற அந்த பதத்தினால இந்த விசுத்த ஜாதிஹி ஹாரஹா ந சலதி ஸ்தன வயசேன, இந்த ஸ்தனங்கள் வந்து இது வழிகளுக்கு வந்து ஒரு நண்பனாக இருக்கிற காரணத்தினால ஹாரஹா ந சலதி, ந சலதிங்கிறதுனாலேயே நமக்கு என்ன தோன்றதுன்னா இந்த ஹிருதயம் விளக்குறது இது போக மாட்டேங்கிறது, அவ்வளவுதானே நமக்கு வந்து வஸ்து. அந்த இடத்துல வந்து ஒன்றும் அலங்காரம் கிடையாது. So it is a vastu, right? இதுல இருந்து இப்ப அலங்காரம் என்ன நமக்கு தப்பா சொல்றேன், அலங்காரம் தான் நமக்கு இங்க, ஏன்னா விசுத்த ஜாதித்வாத்து இல்லையா, ஆமா சாரி, விசுத்த ஜாதித்வாத்து என்ன சலத்திங்கிறது தான் அலங்காரம். என்னடா பதார்த்த தியோதகம் வேற அண்ட் பதார்த்த காவியலிங்கம், அந்த இடத்துல வந்து விசுத்த ஜாதித்வாத்து என்ன சலத்தி, அந்த ஒரு ஒரு ரீசன் வந்து காரணமாயிடுறது. நல்ல குலத்தில் பிறந்தது எப்பவுமே நண்பனுக்கு வந்து ஒரு கூடவே இருந்துட்டு இருக்கும், அது விலகவே விலகாது அப்படிங்கிறது பாயிண்ட். சோ அதனால அங்க காவியலிங்கம் வந்து வாட்சியமா போயிடுறது. இது வெங்கியமா இருக்கக்கூடிய வஸ்து என்னன்னா, இந்த ஹாரம் எப்ப பார்த்தாலும் இது அசஞ்சுண்டே இருக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு வந்து வெங்கியம். அங்க அத்த விசுத்த ஜாதித்வ லக்ஷண ஹேது அலங்காரேன, ஹேது அலங்காரம்ங்கிறது காவியலிங்க அலங்காரம், தனியா ஹேது அலங்காரம் இல்ல. ஹேது மத அலங்காரம்னு நமக்கு கோலியானந்தத்துல தனியா ஒரு அலங்காரம் சொல்லுவார்,
இங்கே இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல நமக்கு வந்து ஹேத்து அலங்காரம்னு சொல்றது காவிலிங்க அலங்காரம் தான். சோ விசுத்த ஜாதித்வ லட்சண ஹேத்து அலங்காரம் கரிச்சு விசுத்த ஜாதி அப்படிங்கறத ஒரு காரணமாக சொல்றதுனால அதனால் தெரியப்படுகின்ற லட்சண அதனால் தெரியப்படுகின்ற ஹேத்து அலங்காரம் காவியலிங்க அலங்காரத்தினால நமக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்து என்ன, ஹாரஹா அனவரதம் கம்பமானஹா ஏவ ஆஸ்தே, அந்த மாலையானது மறுபடியும் மறுபடியும் அசைஞ்சுட்டே இருக்குங்கிறது நமக்கு வஸ்து வியங்கியம். அந்த வஸ்து வியங்கியம் எந்த ஒரு பதத்தினால தெரியறதுன்னா, ந சலதி ஈதி பதேன தியோத்யம். ஓகேயா? டவுட் இல்லையே, புரியுறதோ இல்லையா? சரி, அடுத்தது வந்து அலங்காரேன அலங்காரஹா ச முக்த ஷியாமளாங்கா தம்மில்லஹா கலித லலித நிஜதேகா தஸ்யாஹ ஸ்கந்தாத் பலம் கிரஹீத்வா ஸ்மரஹா சுரத சங்கரே ஜயதி. சஹா ஸ்மரஹா அந்த மன்மதன் முக்த ஷியாமள அங்கஹா, முக்த ஷியாமளாங்கஹா ரொம்ப ஒரு அழகான ஷியாமள கருத்த ஒரு அங்கத்தில் இருக்கக்கூடியவன், விச் மீன்ஸ் அழகான பெண்ணினுடைய அங்கத்தில் வசிக்கக்கூடியவனான அந்த மன்மதன். ஆர் இந்த ஏன்னா எதோட கம்பேர் பண்றாருன்னா, இங்க வந்து தம்மில்லஹா ஏவ ஸ்மரஹா, அதுதான் இங்க ஐடியா என்னன்னா, ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருந்திருக்கா, அவளுடைய ஸ்மர கேலி முடிஞ்சுடுத்து, மன்மத விளையாட்டு முடிஞ்சுடுத்துவங்க, அதுக்கப்புறம் அந்த சுரத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவளுடைய அந்த சுரத்தம் விளையாட்டும் போது இவளுடைய தலை அலங்காரம் வந்து அப்படியே விலகி இருக்கு, சிதிலமா ஆயிருக்கு. அதை பார்த்த உடனே நாயக்கனுக்கு மறுபடியும் உற்சாகம் ஏற்பட்டு மறுபடியும் அவன் வந்து அவளோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு எப்படி சொல்றாருங்கன்னா, சஹா தம்மில்லஹா அந்த கேசபாசம், தம்மில்லஹா அவளுடைய தலைமுடி, அந்த தலைமுடிதான் ஸ்மரஹா மன்மதன் இங்கே, ரைட்டா? அது அங்கேயே நமக்கு புரிஞ்சுடுறது அது ரூபகாலங்காரம்னு. ஓகே, சோ சஹா முக்த ஷியாமளாங்கஹா அந்த அப்ப கேசபாசம்ங்கிறச்சு நல்ல கருத்த முடி, அதனால முக்த ஷியாமளாங்கஹா அழகான கருமையான ஒரு அங்கத்தை கொண்ட தம்மில்லஹா கேசபாசம். கலித லலித நிஜ தேகா தன்னுடைய தேகமானது ரொம்பவும் ஒரு லலிதம் கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தேகம் அவனுக்கு, அந்த மன்மதனுக்கு. என்ன இது எல்லாமே வந்து ரூபகமா சொல்றதுனால மன்மதனுக்கும் போக போறது, அந்த கேசபாசத்துக்கும் போக போறது, அவளுடைய தலைமுடிக்கும் போக போறது. சோ எப்படி இருக்கு, தம்மில்லஹா அந்த கேசபாசமானது முக்த ஷியாமளாங்கஹா அழகாக கருமையாகவும் இருக்கு, மேலும் கலித லலித நிஜ தேகா தன்னுடைய ஒரு அந்த அந்த கேசபாசத்தை தன்னுடைய தேகமாக ஆக்கினவன் இந்த ஸ்மரன், இல்ல இந்த தன்னுடைய தேகமானது ரொம்பவும் கிரேஸ்ஃபுல்லா இருக்குன்னுட்டு கேசபாசத்துக்கு சொல்றோம். அப்போ லாக்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல்லி அரேஞ்சிங், அது அப்படியே அந்த ஒரு காஸ்கேட் மாதிரி விழறதோ இல்லையோ, அதனால அப்படியே கிரேஸ்ஃபுல்லா அந்த தேகத்துல விழருது. அந்த நிஜ தேகா அந்த பெண்ணனுடைய தேகமானது லலிதேன கலிதம் அழகாக ஒரு டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கு இந்த இது இந்த கேசபாசத்தோட. அல்லது ஸ்மரனுக்கு எடுத்துக்கிறச்சு, இந்த கேசபாசமாகவே இவனுடைய தேகமானது அடுத்து இவனுடைய ஒரு சௌந்தர்யமான தேகம், இட் இஸ் பீங் கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, ஒரு பர்சானிஃபைடு இன் டு தட், சாரி இந்த ஸ்மரனானவன் இந்த கேசபாசம் தான் அப்படின்னு நம்ம ஒரு பர்சானிபிகேஷனா பாக்குறோம். தஸ்யாக ஸ்கந்தாத்து, இது அவளுடைய அந்த ஷோல்டர்ஸ்ல அது விழர்ச்சே, ஆஸ் இட் ஃபால்ஸ் ஆன் ஹர் ஷோல்டர்ஸ், இவனுக்கு எப்படி தோன்றது, தஸ்யாக ஸ்கந்தாத்து பலம் கிரகித்வா, அவளுடைய தோள்பட்டையிலிருந்து இவன் பலத்தை எடுத்துக்கொண்டு இந்த மன்மதனானவன் சுரத சங்கரே சுரத விளையாட்டில், இங்கே சங்கரனா போர்க்களத்தில், சுரதம் என்கிற போர்க்களத்தில் ஜெயதி இவன் ஜெயிக்கிறான். சோ ஹி ரீகெயின் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹர் ஷோல்டர்ஸ் அண்ட் வின்ஸ் இன் த பேட்டில் ஃபீல்டு. அப்படின்னா அவளுடைய தோள்ல பார்த்தோட அழகான தோள்களின் மேல் இந்த கேசம் விழர்ச்சு, அதை பார்த்த உடனே நாயகன் அங்க அப்படியே ஹி பிகம்ஸ் டிஃபீட்டட். சோ மறுபடியும் அவளோட என்ஜாய் பண்றதுக்கு அவன் ரெடி ஆயிடுறான். அப்போ அவ தான் ஜெயிக்கிறான் இங்க. எது இந்த இடத்துல மத்த அங்கங்களை விட அந்த கேசபாசம் தான் ரொம்ப வசதியா இருக்கு பாக்குறதுக்கு.
அதுவும் தெரியறது நமக்கு. அதனால மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு அவளோட சம்போகம் வச்சுக்கணும்னு மட்டும் அவனுக்கு ஆசையா இருக்கு நாயக்கனுக்கு. அத்ர ரூபகேன, இப்ப அலங்காரேன அலங்கார துவனிய பாக்கணும். சோ அத்ர ரூபகேன, ரூபகம் என்ன, தம்மில்லஹா ஸ்மரஹா இது ரூபகேன, முகுர்முகு ஆகர்ஷணேன ததா கேசபாஷா ஸ்கந்தயோகோ பிராப்தஹா. இப்ப தெரியக்கூடிய அலங்காரம் வந்து ரதி விளையாட்டு முடிந்த பொழுதும் ஆசை இன்னமும் இருக்கு, மறுபடியும் ரதி விளையாட்டு இருக்கிறது. சோ காரணம் இல்லாத காரியம் விபாவனா தானே நமக்கு. சோ காரண அபாவே காரியம், ரதி விளையாட்டு விளையாட்டு முடிஞ்சு நமக்கு இருந்த பொழுதிலும் அந்த ஆசை முடியல, அதனால திருப்பியும் ரதி விளையாட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உனக்கு அங்க விபாவனா வரப்போறது. சோ அத்ர ரூபகேன முகுர்முகு ஆகர்ஷணேன ததா கேசபாஷா ஸ்கந்தயோகோ பிராப்தா. மறுபடியும் மறுபடியும் அந்த தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறதுனால கேசபாஷா அது வந்து ஸ்கந்தயோகோ பிராப்தா, கேசமானது தோள்பட்டைகள்ல அடைஞ்சுடுத்து. யதா ரதி விரதௌ அபி, ரதி விளையாட்டு முடிந்த பொழுதிலும், சோ காரணம் இல்ல அங்க, அனிவிருத்த அபிலாஷா காமுகா அபூத், ஆசை சி யூஸ்வலி சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது இருக்கணும், ஆனா அன்சாட்டிஸ்ஃபைடா அவன் திருப்பியும் இறங்குறான் அப்படிங்கிறது இங்க அனிவிருத்த அபிலாஷா. ஹிஸ் சாட்டிஸ்பாக்சன், அவனுடைய இச்சா பூர்த்தி அடையாமல் அந்த காமுகன் இருந்தான். Even though the union had happened, அது முடிந்த பொழுதிலும் அவனுடைய இச்சை முடியலைங்கிறது இங்க பாயிண்ட். அதுதான் ஸ்கந்தங்கிற பதத்திலிருந்து நமக்கு தெரியுதுங்கிறது. ஸ்கந்தங்கிற பதத்திலிருந்து எப்படி தெரியுது, அபிலாஷ நிவிருத்தியா ரதி நிவிருத்தௌஹி பந்தனே கேசானாம் ஸ்கந்த சம்பந்தா ந சாது இது பாவா. வியாக்கியானத்துல பார்த்தோம்னா ஸ்கந்தங்கிற பதத்துல மறுபடியும் அந்த கேசம், சி யூஸ்வலி ரதி நிவிருத்தௌ சதி அந்த கேசங்களை வந்து கட்டின்றுவா, தலைமுடி முடிஞ்சின்றுவா, ஆனா தலை முடியாததுனால அது மறுபடியும் அந்த தோள்பட்டையில அது இருந்துட்டு இருக்கு. தட் எக்ஸைட்ஸ் ஹிம் ஃபர்தர், சரியா? அதனால ஸ்கந்தங்கிற பதத்தினால நமக்கு வந்து தெரியறது அப்படிங்கிற. சோ இதோட வந்து கவி புரோடோக்தி முடிஞ்சுடுறது. அடுத்தது வந்து கவி நிபந்த பக்திரு புரோடோக்தி, இதோட நிறுத்திப்போம். சரியா, டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, ஃபைன்.